இன்னைக்கு நம்ம முட்டை கிரேவி பண்ண போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் நாங்க செய்யறது எப்படின்னு தெரியும். லைக், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போட்டோ எடுக்க போறோம். அப்ப லேப்டாப் போட்டோ எடுத்து சமைச்சு இன்னைக்கு நம்ம முட்டை கிரேவி செய்ய போறோம். அதுக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கோம் அவிச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். எண்ணெய் 50 மில்லி எடுத்திருக்கோம். ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சிருக்கோம். வெங்காயம் ஒரு இது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். உப்பு கொஞ்சம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பூண்டு 2 நறுக்கி வச்சிருக்கோம். மஞ்சத்தூள், சோம்பு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். சோம்பு கொஞ்சம் போடுறோம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டுக்கிறோம். நறுக்கி வச்ச தக்காளியே போட்டுக்கிறோம். நல்லா தக்காளியும் வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கலந்து வச்ச மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இது மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வதங்கிச்சுன்னா காரம் ரொம்ப இருக்காது. நல்லா எல்லா மசாலாமும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சிருந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடும். நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படின்னு பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இறக்கலாம் நம்ம.